இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. எல்லாம் அல்ல வழிபடு கடவுளாகி முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிறவையாதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்திரு ராமானுசாமியுடைய குருவர்களையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்களை தினமலர் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். கார்த்திகை மாதம் வருகின்ற தீப திருநாளிலே கார்த்திகை நட்சத்திரன்று பௌர்ணமி என்று இல்லங்கள் தோறும் திருக்கோயில்கள் தோறும் திருவிளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்கின்ற மரபு பன்னெடும் காலமாக இருந்து வருகின்றது. நம்முடைய சமய இலக்கியங்களிலே குறிப்பாக நம்முடைய திருமுறைகளிலே ஞானசம்பந்த பெருமானுடைய திருமுறைகளிலே தேவாரத்திலே இந்த கார்த்திகை விளக்குகிடு காணாதே போதியோ பூம்பாவா என்று 6ஆம் நூற்றாண்டிலேயே பாடியிருக்கின்றார். ஆகவே இந்த கார்த்திகை விளக்குகிடு என்பது நமக்கு தொன்மையான வழிபாடுகளிலே ஒன்றாக போற்றப்படுகின்றது. இந்த தீபாவளி என்பதும் கூட தீபங்களை வரிசையாக வைத்து வழிபாடு செய்கின்ற மரபு என்பது நமக்கு தெரியும். தீபங்கள் வரிசை தீப ஆவளி என்பது பொருத்தும். தீபங்களை எப்பொழுதெல்லாம் வைக்கலாம் என்றால் கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாளாகிய பரணி, கார்த்திகை அன்று, கார்த்திகைக்கு மறுநாளாகிய 3 நாட்கள் இந்த தீபங்களை எல்லாம் மாலை நேரத்திலே இல்லங்களுடைய முற்றங்களிலே இல்லங்களுடைய மேல் பகுதிகளில் எல்லாம் வைத்து நமக்கு வெளியிலே இருந்து வருகின்ற தீய சக்திகளெல்லாம் நீங்கி நம்முடைய இல்லங்கள் ஒளி வர வேண்டும், நம்மிடத்திலே இருக்கின்ற தீய சக்திகளெல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக விளக்கீட்டு வழிபாடானது நமக்கு மிக அரிய காலத்திலே இருந்து சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. பக்தி இலக்கியங்களிலே பார்க்கின்ற பொழுதும் இறைவனை ஜோதியினுடைய வடிவமாக பார்க்கின்றோம். அருணாத பெருமான் சொல்லுகின்ற பொழுது தீப மங்கள ஜோதி நமோ நம என்றும், ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்ற பொழுது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது என்று சொல்லுகின்றார். நம்முடைய சேக்கிலார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது கற்பனை கடந்த ஜோதி என்றும், ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி ஜோதியாய் உணர்வுமாகி என்று போற்றுகின்றார். வள்ளல் பெருமான் போற்றுகின்ற பொழுது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்கின்ற அந்த நாமத்தை சொல்லுகின்றார். ஆகவே நாம் இல்லங்களிலே ஏற்றுகின்ற விளக்கானது இல்லத்திலே இருக்கின்ற இருளை மட்டுமல்ல உள்ளத்திலே இருக்கின்ற அக இருளையும் நீக்கி நமக்கு தெளிவை கொடுக்கின்றது. ஆகவே இந்த விளக்கு ஏற்றுவது என்பது ஏதோ இந்த கார்த்திகை மாதத்திலே வருகின்ற தீப திருநாள் மட்டும் இல்லங்களிலே விளக்கு ஏற்றுவது மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் இல்லங்களிலே குறிப்பாக வழிபாட்டு அறைகளிலே பூஜை அறைகளிலே மாலை நேரத்திலே விளக்கு ஏற்ற வேண்டும் என்பது நம்முடைய தமிழருடைய வழிபாடு, நம்முடைய பண்பாட்டோடு இணைந்த ஒரு மரபாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் மாலை நேரத்திலே நமக்கு இல்லங்களிலே தீய சக்திகளெல்லாம் இல்லாமல் அந்த இல்லமானது ஒளி பொருந்தி இல்லமாக மாலை நேரத்திலே விளக்கு ஏற்றுவது மரபாக இருக்கின்றது. வீட்டிற்கு விளக்கு ஏற்றுவதற்கு ஒரு மகாலட்சுமி வேண்டும் என்று சொல்லுவார். நல்ல மகன் இருந்தால் நல்ல மருமகள் வர வேண்டும். மருமகள் என்ன செய்ய வேண்டும்? மாலை நேரத்திலே இல்லத்திலே விளக்கு ஏற்றி வைத்து தன்னுடைய பணிகளை தொடர வேண்டும் என்கின்ற மரபிலே வைத்திருக்கின்றார். ஆகவே இறைவனுக்கு நாம் பல ஆராத்தை எல்லாம் காட்டுகின்றோம். அந்த ஆராத்தியினுடைய நினைவு நமக்கு இறைவன் ஜோதியினுடைய வடிவமாக இருக்கின்ற தத்துவத்தை நமக்கு காட்டுகின்றார். திரு அண்ணாமலை நமக்கெல்லாம் தெரியும். அந்த ஜோதி வழிபாடன்று மலையிலே அந்த பெரும் தீபத்தை ஏற்றி வைத்து மலையே இறைவனாக நினைத்து கொண்டாடப்படுகின்ற சிறப்புடையதாக இருக்கின்றது. இறைவனை பிரம்மாவும் திருமாலும் அடிமுடி தேடி செல்கின்ற பொழுது இறைவன் ஜோதியினுடைய வடிவமாக இந்த மலையிலே காட்சி கொடுத்ததாக பார்க்கின்றோம். பிரம்மா மேல் நோக்கியும் திருமால் கீழ் நோக்கியும் சென்றதாகவும் அடிமுடி தேடியதாக நமக்கு வரலாற்று சொல்லப்படுகின்றது. இறைவன் ஜோதியினுடைய பிளம்பாக இருக்கின்றார். ஜோதியினுடைய வடிவத்தை பார்க்கின்ற பொழுது நம்முடைய எல்லா பொருளையும் உட்கொண்டு எல்லாற்றையும் தூய்மைப்படுத்துவதாக இருக்கின்றது. தூயோமாய் வந்து தூமலர் தூபித்தொழுது என்று ஆண்டாள் நாச்சியார் பாடுவார். அப்படி எல்லா பொருளையும் தூய்மையாக்கி தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு அப்பொருளையெல்லாம் தூய்மைப்படுத்துவது நெருப்பாக இருக்கின்றது. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த 5 புதங்களிலே நெருப்பானது மேல் நோக்கி எரியும். முதல் சுடரானது மஞ்சள் நிறத்திலே இருக்கும், அடுத்து வெள்ளை நிறத்திலே இருக்கும், அதன் பின்பு நீல நிறத்திலே நமக்கு காட்சி கொடுக்கும். 3 சுடர்களாக நமக்கு தெரியும். அப்படி முச்சுடர்களாக நம்முடைய வாழ்விலே வருகின்ற ஆணவம் கண்மம் மாயி என்று சொல்கின்ற மும்மலங்களையும் நான் என்று சொல்கின்ற அகம்பாவத்தையும் நீக்கி நமக்கு
பேரொளி பிரம்பாக இறைவன் காட்சி கொடுக்கின்ற இடம் திருவண்ணாமலையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சிறப்பான நாளிலே நாம் இல்லங்களிலே விளக்குகளை ஏற்றி இல்லங்களிலே இருக்கின்ற நல்ல சக்திகளை எல்லாம் பெருக்கி எப்பொழுதும் வாழ்விலே ஒளி பொருந்திய வாழ்வை பெறுவதற்கு எல்லாம் உள்ள இறைவனை இந்த நேரத்திலே சிந்தித்து வாழ்த்துகின்றோம். நம்முடைய வழிபாடுகள் என்பது ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பௌர்ணமியொட்டி நம்முடைய முன்னோர்கள் அமைத்திருப்பது நம்முடைய வழிபாட்டு நெறிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சித்ரா பௌர்ணமி என்று அந்த பூரண பௌர்ணமியாக இருக்கின்ற முழு நிலவு நாளிலே எல்லாரும் கூடியிருந்து அந்த வழிபாடு செய்கின்ற மரபு இருந்து கொண்டிருக்கின்றது. வைகாசி மாதம் பார்த்தால் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமான் தோன்றி அவதரித்த நாளாக போற்றப்படுகின்றது. ஆணி மாதத்திலே வருகின்ற பௌர்ணமி ஆணி திருமஞ்சனமாக நடராஜ பெருமானுக்குரியதாக இருக்கின்றது. ஆடி அவிட்டம் என்று சொல்லுவார்கள். ஆவணி மாதம் திருவாதிரையாக சிவபெருமானுக்குரியதாக இருக்கின்றது. புரட்டாசி மாதம் பார்க்கின்ற பொழுது புரட்டாசி பௌர்ணமி நமக்கு சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது. அது மாதிரி ஐப்பசி மாதம் பார்க்கின்ற பொழுது ஐப்பசி அன்னாபிஷேக விழா சிறப்பாக போற்றப்படுகின்றது. கார்த்திகை மாதம் விளக்கீடு விழா வழிபாடாக பௌர்ணமியிலே வைத்திருக்கின்றார்கள். மார்கழி திருவாதிரை விழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. தை மாதம் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தைப்பூசமாக இருக்கின்றது. மாசி மகமாக இருக்கின்றது. பங்குனி உத்தரம். இப்படி ஒவ்வொரு மாதத்திலே வருகின்ற ஒவ்வொரு பௌர்ணமியையும் நாம் மிகச்சிறப்பாக நம்முடைய முன்னோர்கள் கொண்டாடி வருகின்றார்கள். இது கார்த்திகை நட்சத்திரம் அந்த இடத்திற்கு ஒன்றாக வருகின்ற ஒளி பொருந்திய நட்சத்திரமாக ஒன்று கூடுகின்ற இடமாக இருக்கின்ற அந்த நாளிலே தீபத்தை வைப்பதற்கான ஒரு மரபை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடும். ஆகவே அந்த கார்த்திகை மாதத்திலே வருகின்ற அந்த ஒவ்வொரு நட்சத்திரம் அந்த பௌர்ணமி என்று வருகின்ற நாளை கொண்டுதான் நாம் இந்த மாதத்தை அமைத்திருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு மாதத்திலே வருகின்ற அந்த நட்சத்திரத்தையொட்டி நம்முடைய முன்னோர்கள் அந்த வழிபாட்டை அமைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த கார்த்திகை மாதம் வருகின்ற இந்த விழாவை தீப வழிபாடாக நமக்கு நீண்ட காலமாக இருக்கின்றது. இறந்து போன பூம்பாவை என்கின்ற பெண்ணானவள் எலும்பு கூடாக சாம்பலாக ஒரு பானையிலே இருக்கின்ற பொழுது அந்த பானையை பார்த்து நீ இருந்திருந்தால் இந்த விழாக்களை எல்லாம் மிகச்சிறப்பாக செய்திருப்பாயே, நீ இறந்து விட்டாய், மறைந்து விட்டாய் என்று சொன்ன பொழுது அந்த பாவை மீண்டும் உயிர்ப்பித்ததாக நமக்கு வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. அப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த தீப வழிபாடு என்பது இது புதிதாக இல்லை. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய திருமுறைகளிலே தேவாரத்திலேயே இந்த கார்த்திகை விளக்கீடு காணாதே பூம்பாவாய் என்று சொல்கின்ற அந்த வரிகள் நமக்கு தீபத்தினுடைய பெருமை நமக்கு சாற்றுகின்றது. இதற்கு சங்க இலக்கியத்திலேயே கூட தொடர்புடையதாக இருக்கும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆகவே இந்த தீப திருநாளிலே எல்லாரும் இல்லங்களிலே விளக்கேற்ற வேண்டும். அது குறிப்பாக மண் கார்த்திகை விளக்கிலே எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு விளக்கேற்றுவது ஒரு மரபாக இருக்குது. நாம் முதலிலே சொன்னது போல தினந்தோறும் ஏற்றி இல்லங்களிலே இருக்கின்ற புற இருளை நீக்கி அக இருளை பெற்று வாழ்விலே எல்லா வளங்களும் பெறுவோமாக.